ஒவ்வொரு பொருளுமே கிச்சன்லேருந்து எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இவ்வளோ தான் பொருள் வச்சுருக்கோம். ஆனால் அவ்வளோ பொருளெல்லாம் இல்லை. என்ன ஒரு பிரச்சனைனா, ரொம்ப கிச்சன் ரொம்ப சின்னது, அதனால தான் நமக்கு சுத்தமாக இடம் பத்தலை. மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக 1 மணி ஆகுது. சாம் வந்து ஃப்ரீயாக வீட்டில் இல்லவே இல்லை, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரொசீஜர் வந்து செய்யவே முடியல. அதாவது இந்த வீட்டுக்கு நம்ம வந்து என்ன சூழ்நிலை வந்தோன்ட்டு நிறைய பேருக்கு தெரியும், ஓகேவா? தொடர்ந்து நம்மளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா பொருளுமே எப்படி கெட்டு போயிருக்குன்ட்டு. காசு கொடுத்து வாங்கி கெட்டு போய் கிடக்குது. இதை வந்து நான் இப்போ வந்து எதுக்கு காட்டுறேன்னா, இதெல்லாம் பாருங்கள், இந்த உப்பெல்லாம் வாங்கி இப்போ தான் மேலேருந்து விழுந்துச்சு உப்பு. அதுக்கு அடுத்தது இது என்னன்னே எனக்கு தெரில, ஃபுல்லாக புழு, ஃபுல்லாக புழு வச்சுருக்கு. இதுவும் உப்பு. குறிப்பிட்ட டைமில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன, நான் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரே மாதிரி லைஃப் இருக்காது. குறிப்பிட்ட டைமில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன், பயங்கர டிப்ரெஷன் ஆகிட்டேன். அதனால் உடம்பு சரியாமல் ஆச்சு. அதுக்கப்புறமா என்னுடைய வீட்டையே நான் கண்டுக்கல, அதோடைய விளைவுகள் தான் இது. சரியா, அதோடைய விளைவுகள் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இது இது பாருங்கள், வத்தல் ஆசைப்பட்டு வாங்கினேன் இந்த வத்தலெல்லாம். அது வந்து ஒரு இருண்ட காலம் ஆயிடுச்சு எங்கள் வாழ்க்கையில். அந்த இருண்ட காலம் எப்படின்னா, ரொம்ப வேண்டப்பட்டவங்க இறந்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக பணப்பிரச்சனை அதிகமாக, மிடில் கிளாஸ்னாலே கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. அதுக்கு அடுத்தது ஹெல்த்து சரியில்லாமல் போச்சு. அதுக்கு அடுத்தது இன்னொரு ரீசன் என்னென்னா, எங்களை பார்க்குறவங்கலாம் என்ன கேட்பாங்க, பேபி இருக்கான்னு கேட்பாங்க. லாஸ்ட்டாக பேபியை வந்து கொண்டு வரேன். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும்போது நம்ம கண்டிப்பாக சோர்வாயிடுவோம், சரியா? ஆனால் அதுலேயும் நம்மளை வழி நடத்தினாருன்னா ஏசப்பா தான் வழி நடத்தினார், அதுதான் உண்மை. அவருடைய வசனம், அவருடைய அவரை தேடுறதுல, அதிலெல்லாம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டவுனாகவும் ஆனோம். ரொம்ப பெரிய சாம் கணக்கும் பர்சனலாக எங்களுக்கெல்லாம் ரெண்டு பேருக்கும் சண்டே கிடையாது. நாங்கள் சண்டையை ஃபஸ்ட்டு போட மாட்டோம், ரொம்ப அன்பாக இருப்போம். ஆமாம், எப்போ பார்த்தாலும் கத்திகிட்டு இருப்போம், ஆனால் ரொம்ப பாசமாக தான் கத்திகிட்டு இருப்போம். அது எங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு தெரியும், எங்களை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டோம்னா நம்ம வீட்டில் எதுவுமே ஓடாது, அது வந்து நம்ம வீட்டில் வந்து பிரதிபலிக்கும். அது மாதிரி தான் நான் ஆயிட்டேன். இன்றைக்கி தான் நான் சாமிக்கிட்ட சொல்லி கண்டிப்பாக எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்கங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சி இப்போ வந்து சாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே எல்லாத்தையுமே விட்டுட்டேன், அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்ட சொல்லலாம். அவ்வளோ கஷ்டம், கஷ்டமான சூழ்நிலை கடந்து வந்தோம். இப்போ நிறைய ப்ராப்ளம் இருக்குது, ஆனால் என்னென்னா பார்த்துக்கலாம், நமக்கு தான் ஏசு பத்தோன்னே இருக்காரு அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு. அதுதான் உண்மை. இதெல்லாம் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கலாம், வாழ்க்கையே வந்து ஒரு விதமாக போயிட்டுருக்கலாம். அப்போ நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, தைரியமாக எல்லாமே ஃபேஸ் பண்ணலாம், எங்களை மாதிரி ஆகிடாதீங்க. நான்லாம் எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ மனசு கஷ்டமாகுது, அழு 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 அழாமல் நான் பேசிகிட்ருக்கேன். அவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் பட்டுட்டோம் ரெண்டு பேருமே, வெளியில் சொல்ல முடியாத அளவு கஷ்டப்பட்டோம், அது எங்களுக்கு தான் தெரியும். இப்போ என்னென்னா கஷ்டங்கள் இருக்குது, ஆனால் அதை ரன் பண்ணுற அளவுக்கு எங்கக்கிட்ட இப்போ தைரியம் வந்துச்சு, அதான் உண்மை. நான் வந்து நம்ம சேனலில் எல்லாருக்குமே பிடிச்சது ஆர்கனைசேஷன் கிளீனிங் அப்படி வச்சுருப்பேன் வீடை. ஆனால் கரெக்டாக ஒரு இன்னி கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசினாங்க, நீங்கள் ஏன் அப்படியெல்லாம் போடுறதில்ல அப்படின்ட்டு. நான் ரொம்ப டிப்ரெஷனில் போயிட்டு ஒரு மாதிரி ஆகிட்டேன், அதனால தான் என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ஆயிடுச்சு. உடம்பும் சரியில்லாமல் நிறைய மனவேதனைகள். இப்போ எல்லாமே நம்ம பழைய மாதிரி கொண்டு வரணும். உயிர் இருக்கிற வரை நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணிவிட்டு சாட்சியாக இயேசுப்பாக வாழணும், அதுதான் முக்கியம். எப்பவுமே கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து நல்லா பஞ்சு மெத்த கிடையாது, முள்கள் நிறைந்த ஒரு படுக்கை தான். அதை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஒரு மனுஷங்கிட்ட கற்றுக்கிட்டே இருப்போம். இந்த வீட்டுக்கெல்லாம் வரும்போது நாங்கள் எங்களுடைய பொருள் எல்லாமே 1 மாதம் இதில் வந்து போட்டிருந்தோம். அப்போது மனவேதனை ரொம்ப பட்டிருக்கோம். அப்போமா எங்கள் அப்பா கால் உணர்ந்துச்சு, அது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் லைஃப்பில் நடந்துச்சு. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்ட்டு.
ஓகே. நான் ஒரு செல்ஃபில் அப்படியே நான் வச்சுட்டேன், இல்லை என்ன இருக்குன்னு கூட நான் பார்க்கலங்க. கிட்டத்தட்ட 10 முறைக்கு மேலே நாங்கள் எதாவது செய்யணும்னா நினச்சா இப்படி தான் நடக்கும். இவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 10 நாளாக மழை இல்லையாங்க, சரியான வெயில் மழையே பெய்யல. ஆனால் நாங்கள் இன்னைக்கு கிளீன் பண்ணோன்ட்டு எடுத்தோம், மணி 1:30 ஆகுது. மழை பார்த்தீங்களாங்க எப்படி மழை பெய்யுது தெரியுமா? இதுதான் இப்போதான் நான் சொல்லி அந்த வீடியோவை இப்போதான் நான் உங்களுக்கு முடித்தேன். என்னுடைய கஷ்ட நேரத்தெல்லாம் அதுக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. நான் விளையாட்டு சொல்றேன்னு வச்சுங்களேன், லைவா வருது பாருங்க. வேணாம் மொபைல்ல வேணாம் உங்களுக்கு டேட் காட்டுறோம். வந்து க்ளோரி சொல்லிருக்கோம், மழையில நஞ்சு நாள் வேஸ்டா போச்சு, மைண்ட் அப்படியே போச்சு, அப்படி நம்பி இருக்க மாட்டீங்களா? அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்களா எப்படி மழை வருது. இதுதான் எங்க நிலைமையே, யாரும் சொன்னா புரியாது. எங்க அம்மா இந்த வீடே ராசியில் என்றுவாங்க சொன்னா. அடுத்த கபோர்டு எடுக்கிறதுக்கு கிளீன் பண்ணிட்டு இருந்தாரு சார், அதுக்குள்ள மழை வந்துச்சு. வெளியில பொருளை போட்டோம், யாராவது திருடிட்டு போனா கூட கவலை இல்லை, அது எடுத்துட்டு போய் நல்லா தான் சரி. எப்படி என்னங்க? ஆமா ஏன்னா அப்படிதான் இருக்குது நமக்கு. ஒண்ணுமே இல்ல, நான் ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷினுக்கு வெளியில வச்சிருந்தேன். ஆமா அந்த டைம்ல ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் டிவி எங்க சர்டிட் எல்லாமே சர்டிட் மட்டும் இருந்தது. இனி ரெண்டாக போகுது. அப்போ கூட சாம் வந்து உள்ளே வந்து எல்லாமே எடுத்து கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. இதை எடுத்து தான் வெளியில் போடலான்னு இருந்தோம், அதுக்குள்ளே தான் மழை வந்துச்சு. கீழெல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த வீடை வந்து இடித்தாங்க பார்த்தீங்களா, அதோடு நாங்கள் அப்படியே விட்டுட்டோம். எந்த பொருளுமே க்ளீன் பண்ணல, சிமெண்ட் எல்லாமே க்ளீன் பண்ணல. தேவையான பொருளை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்றதுக்கு சமைச்சிக்கிட்டு அப்படியே தான் ஓட்டணும். நாக்குப்பூச்சி நாக்குப்பூச்சி ஓடுது. இப்போ ரெடி ஆகணும்னால சாப்பாடு செய்ய முடியல. நமக்கு இப்போ இருக்கிற ஸ்நாக்ஸ் இதுதான், இதை தான் சாப்பிடணும். என்னதான் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து நாளைக்கு பார்க்கலாம். இதே ரொம்ப இங்கே ஃபுல்லாகவே வாசல் ஃபுல்லாக தண்ணி வந்துச்சு. அந்த செராமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி முழுகி கிடக்குன்னு, அந்த மூடியில் இருந்தெல்லாம் எல்லாம் முழுகிச்சு. மழை நின்று மத்தியானம் ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இப்போ க்ளீன் பண்ண ஆரம்பிக்கணும். கிச்சன் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். கிச்சன் ஜோசப் வேற கொஞ்சம் உடம்பு சரமாயிடுச்சு தம்பிக்கு, காலைல ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தாங்க. சாம் வந்து இப்போ தூங்குறாரு. இது ஃபுல்லாத்தையும் இப்போ க்ளீன் பண்ணணும். சாம் என்ன இதெல்லாம் எடுத்து இந்த கவுண்டர் டாப்பாக க்ளீன் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ அதுதான் வந்து பண்ண போகிறேன். அருமை இதெல்லாம் வெளியில் வைக்கணும். எனக்கும் ரொம்ப முடியவே இல்லை, சரியான தூக்கமாக வருது, என்ன பண்ணனே தெரில. இந்த குண்டு பாப்பா எப்படி ஏறுது. அவள் பெயர் அஞ்சலி. ஹாய் அஞ்சலி.
ஓட்டு வீட்டில் இருக்கீங்கன்னா அப்பப்போ நீங்கள் மேலே ஏறி கொஞ்சம் வேல் அடிக்கும் போது எல்லாமே டைட் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். மேலே ஒரு டேப்பு, சும்மா ஒரு டேப் போடுறாரு, அது எப்படி தாங்குவோம்? 300 ரூபாவா? வலுகும், ப்ளஸ் வந்து ஓடு உடையிறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாரு யாரு கூப்பிடுறா? வேலை பண்ண போனா நமக்கு ஒரு வேலை வந்து அமையும், அதுதான் பிரச்சனையே இங்க தெரியுமா. அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தா இப்ப ஓடு ஓழுதுன்ட்டு வேலை ஏறிட்டாங்க சார். பாருங்க நீங்க எல்லாம் எவ்வளவு திட்டுறீங்க. என் ஃப்ரெண்டு வந்து எங்க ஃப்ரெண்டு வந்து சொல்றான் ரொம்ப குட்டியா இருக்கு. என்ன விக்கி ஒண்ணுமே சொல்லு சொல்லு. நம்ம எக்ஸைட்மெண்டா வந்து எல்லாம் வீடியோல பாத்திருக்கேன், எப்படி ரொம்ப குட்டி, பயங்கர குட்டி. ஆனா என்ன பண்றது, இப்ப இந்த இடத்துல ஒழுகுது, அதனாலதான் ராகு இப்ப மேல போயிட்டு எல்லாம் இன்னும் கிளீன் பண்ணணும். நேத்து நைட்டு வந்து செஞ்சால எல்லாருக்கும் பெருசா தான் தெரியுது, அதனால பொருள் அப்படி வைங்க இப்படி வைங்க சொல்றீங்க. என் ஃப்ரெண்டு வந்து சொல்றான் பாருங்க ரொம்ப சின்னதா இருக்கு வீடுன்ட்டு. நல்லா இவன் வந்து 70 ரூபா சொல்லிட்டு இவங்கிட்ட 200 ரூபா சொல்லி இப்ப மாட்டி. இது என்ன கதைனா, நான் வந்து முடி வெட்ட போனேன், புதுசாக ஒரு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரொம்ப பெருசு பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. 200 ரூபாங்க முடி வெட்ட, நான்லாம் பார்த்தீங்கன்னா 100 ரூபா 120 ரூபா முடி வெட்டு வருவேன். 200 ரூபாங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. போனேன், அவ்வளோ மோசமாக வெட்டி விட்டானுங்க. அது இவனுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன் இப்போ தயவுசெய்து போயிடாதுன்னு, ஏன்னா அவனுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது, அவனும் அவங்க போகலான்னு நினச்சிருந்தானா, வீட்டு பக்கத்தில் இருக்குது பிரம்மாண்டமாக திறந்துருக்காங்க போகலான்னு, அதான் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன், வேணாம் போயிடாதே அப்படின்னு சொல்லியிருக்கேன். வீடையே பார்க்க ஆர்வம் வந்தா எனக்கு என்ன பண்றது, அசிங்கமா இருக்கு, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதுக்கு போனோம். சார் இன்னும் மேலேயே தான் இருக்கிறாரு, பொறுமையா முடிங்க பாப்பமா. அந்தி வந்தி சத்தியம் அங்கிருந்து இங்க வந்து இங்க இருந்து இப்படி போய் திரும்ப அங்க போய் அப்படி போயிட்டாரு. ஐயோ கடவுளே, அடுத்த நாள் லைட்டே போட்டாச்சியா, மிட் நைட் தொடங்கி அடுத்த நாள் சாயங்காலம் ஆகிவிட்டது. எங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை வச்சுட்டு கிளம்பியாச்சு, வரும்போது ஸ்வீட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இப்போ அந்த ஸ்வீட்டை தான் நாங்கள் ஓப்பன் பண்ணி நானும் சேவம் சாப்பிட போகிறோம். பால்கோவா இருந்துச்சு உள்ள, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து கிளம்பி பிரியாணி ஆர்டர் கொடுக்க போயிருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் நமக்கு வந்து ஒரு ஃபுட் டொனேஷன் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 50 பேருக்கு வந்து பிரியாணி கொடுக்க போகிறோம். ஓகேவா, கடந்த 3 மாதமாக நம்ம வந்து வெஜ்ஜி தான் வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி நமக்கு வந்து பிரியாணி கொடுக்க சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. இது யார் கொடுத்தாங்கன்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிரியாணிக்கு வந்து நம்ம புக் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது வாட்ரு பாட்டில் வாங்குறதுக்காக போயிருக்கோம், ஏன்னா ஃபுட்டு டொனேஷன் வந்து கொடுக்க போகிறோம்ல. அதனால் வாட்டர் பாட்டில் வந்து 1 லிட்டர் பாட்டில் வந்து அக்கா வந்து வாங்கிக்க சொன்னாங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கினான்ட்டு ஷாப்புக்கு போனால் அங்கே ஆச்சரியம், அங்கே கடையே காணும், கடையே பூட்டிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல வந்து அந்த ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு வாட்டர் பாட்டிலெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தோம். உங்களுக்கும் பிளஸ்ஸிங் படிஸ் மூலமாக ஏதாவது ஆர்டர் கொடுக்கணும், நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து ஏதாவது பொருட்கள் வேணுமா, எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதை வந்து உங்களுக்கு வாங்கி கொரியர் அனுப்புவோம். நம்ம பிஸ்னஸில் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமும் கொடுக்குறோம், அன்னதானத்துக்கு வந்து நீங்கள் காசு எனக்கு வந்து பே பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் எங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா, ஏன்னா ட்ராவல் அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் நீங்கள் அன்னதானம் மட்டும் கொடுக்கணும்னு நினச்சிங்கனாலும் ஓகே தான். தேங்க்யூ, பாய். வேற யாரை நம்புவேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன், ஆதரவாய் வந்தேன் கலவெடுத்து நடத்து சென்றேன், ஆதரவாய் வந்தேன் கலவெடுத்து நடத்து சென்றேன், உம்மை விடனான் வேற யாரை நம்புவேன்.